ஹரஹர சங்கர ஜெய் சங்கர யார் இந்த மகா பெரியவா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கலாமா மகா பெரியவாளை நினச்சிகிட்டே இருக்கிறது ஒரு வித பக்தி அவர் சொன்னதை செய்யறது வேற ஒரு விதமான பக்தி அவர் சொன்னதை தானும் செஞ்சு மற்றவாளும் செய்யணும்னு எதிர்பார்க்கறது இன்னொரு விதமான பக்தி பெரியவா யஜமான்தான் ஆனால் எஜமானிக்கெல்லாம் எஜமான் தான் பெரியவா ஆனால் அவரை நாம் அப்படி பார்க்கறது இப்படி ஒரு பிறவியான ஆச்சரியமாக இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம் என்றைக்காவது வாயை திறந்து தனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லியிருக்காரா வாயை திறந்தா வேத பாடசாலை பாடசாலை குழந்தைகள் கோவில் புனருத்தாரணம் சாஸ்திரம் இப்படித்தான் வாயில் வரும் நிஜமாவே அவர் வாழ்ந்த காலம் பொற்காலம் அவர் என்ன எலுமிச்சம்பழம் கொடுத்தாரா இல்லை வாட்சி கொடுத்தாரா இல்லை என்னை இத்தனை நாளைக்கு வணங்கு உன்னை கோடீஸ்வரன் ஆக்கிடுறேன்னு சொன்னாரா எதுவுமே சொல்லலை அம்பாளை போய் நமஸ்காரம் பண்ணு பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணு பித்திருக்காரியம் ஒழுங்காக பண்ணு சாஸ்திரத்தை அனுசரித்து நடந்துக்கோ நித்திய கர்ம அனுஷ்டானத்தை விடாத இப்படி தானே யாராக இருந்தாலும் உபதேசிப்பார் யாரோ ஒருத்தரோட உபன்யாசத்தில் கேட்டேன் டேய் நான் தப்பு பண்ணிடக்கூடாதுடா நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்னை திட்டுவா எல்லாரும் அப்படி திட்டினா அது ஆச்சாரியால தான் போய் சேரும் இத சொல்கிறத கேக்கச்சே கண்ணில் தண்ணி வரும் அப்ப கூட தன்னை ஒரு குருன்னு பெரியவா ஒத்துக்கல அப்படிப்பட்ட வினயம் குரு பக்தி தீர்க்கமான சிந்தனை யாருக்கு வரும் இதுதான் மகா பெரியவா ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர